ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4D ஹீரோஸ் அதிர்ஷ்டத்தின் ஒளி. நம்ம முதல் கோர்ஸில் வந்து ஹவு டு வின் 4D, ஹவு டு வின் 4Dல வந்து நம்பரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அந்த டைப்ஸை வந்து நமக்கு வந்து வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணுறது, இந்த நியூ ரிப்போர்ட் மூலமாக வந்து நம்பர் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பாடத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பாடத்தை வந்து என்ன மிக கூர்மையாக கவனிங்க, நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுதான் வந்து பேஸ், நியூ ரிப்போர்ட் தான் பேஸ். இந்த பேஸை வச்சு தான் மற்ற கோடு மூலமாக நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதனால் வந்து இதை வந்து நல்லா வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணி நம்மளுடைய சாஃப்ட்வேருக்குள்ளே வந்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் மெக்கனோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மெக்கனத்துடைய அந்த ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டமக்காய் வந்திருந்தீங்கன்னா டமக்காய் உள்ளது மட்டும் டிஸ்பிளே ஆகும். அடுத்து டோட்டோ, சிங்கப்பூர் இந்த மாதிரி எந்த இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய அந்த ப்ரிடிக்ஷனுக்குரிய அந்த ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மெக்கனம் பண்ணியிருக்கதான் வச்சுக்கிடுவோம். இப்போ மெக்கனத்தை வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நியூ ரிப்போர்ட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே போகிறேன் நான். அதை கிளிக் பண்ணவும் அந்த நியூ ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த நியூ ரிப்போர்ட்டுக்குரிய ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த யூசர் ஸ்க்ரீன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து அட்மின் ஸ்க்ரீனு. இந்த அட்மின் ஸ்க்ரீனில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த M24 இருக்கும், டேட் இருக்கும், அடுத்து கோட் இருக்கும், 4D1 இருக்கும், 4D2 இருக்கும், அடுத்து சப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சர்ச் கொடுத்துருவோம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இஓ, டிஜிட் 1, டிஜிட் 2, D+, D-, சப் 4D, பேட்டர்ன், ஸ்ட்ரைட்டு, 3 சேம், ரிப்பீட்டு, இந்த எந்த ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு அதில் இருக்காது. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் அடுத்தடுத்த கோர்ஸ் படிச்சுட்டு இந்த இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்போ அல்லது மெயிலோ பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து தனியாக வரும். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம், அல்லது நியூ ரிப்போர்ட் மூலமாகவே வச்சு நீங்கள் நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணாலும் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ ரிப்போர்ட் மூலமாக நம்ம ரிப்போர்ட் ப்ரிடிக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்திங்கன்னா இந்த பாடத்தில் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ரெண்டாவது லெசன்ஸ் இது வந்து. முதல் லெசன் ஹவு டு வின் 4D, செகண்ட் லெசன்ஸ் வந்து நியூ ரிப்போர்ட் ப்ரிடிக்ஷன். நியூ ரிப்போர்ட் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இடத்துல கார்னரில் வந்து ஐ பாக்ஸ்னு ஒன்று சிம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, பாக்ஸ் மாதிரி. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டேபிள் ஓப்பன் ஆகும். மாஸ்டர் டேபிள் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5040 நம்பர் டேபிள் வந்து உங்களுக்கு கவுண்ட் டு வின் 4D காமிச்சன்ல, அதை வந்து நீங்கள் வந்து இங்கே அப்பப்போ எடுத்து வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த டேபிளை வந்து நான் இந்த இதிலேயே இன்பில்ட்டாக நான் அங்கே வச்சுருக்கேன் இந்த சாஃப்ட்வேரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 210 நம்பரை வந்து 10 நம்பராக பிரித்து 210 210 நம்பராக வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த டேபிளில் வச்சுருக்கேன். இந்த டேபிளை வச்சு தான் நம்ம நம்பர் ப்ரெடிக்ட் பண்ண நம்ம இப்போ போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 1வது கோட்டில் வந்து உள்ள 10 நம்பரை வச்சு நம்பர் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது உங்களுக்கு பற்றி இந்த நியூ ரிப்போர்ட்டில் உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். ஃபஸ்ட்டு 1வது கோட்டில் வந்து என்னென்ன நம்பர் இருக்குன்னா 0123, 0129, 0189, 0789, 1234, 3345, 3456, 4567, 5678, 6789, இந்த மாதிரி 10 நம்பர் வந்து இந்த 1வது கோட்டில் வந்து இருக்குது. இதை வச்சு நம்ம நம்பர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இந்த 10 நம்பர் வந்து உங்கள்கிட்ட ஐபாக்ஸ் டேபிளில் மாறி கூட இருக்கும். அதாவது இப்போ 1023, 2013 இந்த மாதிரி இருக்கலாம். அந்த 24 நம்பரை பிரிக்கலாம்ல, ஒரு 4D நம்பர் வந்து 24 நம்பரில் வந்து எந்த மாதிரினாலும் இருந்தாலும் நமக்கு பொருத்தப்பட்ட ஐபாக்ஸ் நம்பராக தான் அதை நம்ம எடுத்துக்கிறணும். ஐபாக்ஸ் வந்து 0123 இருக்கலாம், அல்லது 2103 இருக்கலாம், அல்லது 2310 இருக்கலாம். இந்த மாதிரி 24 நம்பரில் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா 0123 இந்த மாதிரி நம்பரை பார்த்தோம்னா அது வந்து ஐபாக்ஸ் நம்பர் தான். 0123ங்கிறது ஒரு ஐபாக்ஸ் நம்பர். அதை வந்து 24 தடவை மாற்றி எழுதலாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி 012ங்கிறது நம்முடைய பேஸ் நம்பராக தான். அந்த பேஸாக நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து இதிலிருந்து நம்ம 24 நம்பர் வந்து நம்ம மாற்றி எழுத முடியும். நம்ம இந்த ஐபாக்ஸை பொறுத்த மட்டும் 210 நம்பர் இருக்குது. இதைத்தான் நம்ம முதல்லையும் சொல்லி கொடுத்தேன். இப்போயும் நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதை வச்சு தான் நம்பர் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரா இருக்கும்ல, அந்த ட்ரா வெளிவந்த நாட்களை வந்து இங்கே நான் மேலே வந்து உங்களுக்கு வரிசைப்படுத்தியிருக்கேன். இங்கே பாருங்களேன், 16 1, 16 2, 17 2, 20 2, 21 2, 24 2, 27 2,
21 to 22 இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு. இந்த 0124ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாவது கோட்டில் இருக்குது. இங்கே நான் வந்து உங்களுக்கு காமிக்கவா, இப்போ பாருங்கள் 0124ங்கிறது ரெண்டாவது கோட்டில் இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே ரெண்டாவது கோட்டில் ஃபஸ்ட் நம்பர் 0124 அதுதான் இங்கே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு. புரியுதுங்க, இந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ ரெண்டாவது கோட்டில் வந்து 0124ன்ற நம்பர் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 16ஆம் தேதி வந்து அவங்க வந்து வெளியிட்ட நம்பர் என்னென்னா 4210, அதை அங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4210 தான் அவங்க ரிசல்ட் வெளியிட்டது. ஸ்ட்ரைக் நம்பர் வந்து 4210. நம்ம மெத்தட் படி வந்து அந்த 4210ங்கிறது 0124 அதுதான் நம்ம பேஸ் நம்பர். அந்த பேஸ் நம்பரை தான் நான் வந்து உங்களுக்கு அந்த போல்டாக காமிச்சிருக்கேன். அவங்க கொடுத்த நம்பர் வந்து ரிசல்ட்டில் வெளிவந்த நம்பரை வந்து வந்து கீழே வந்து நான் மினிமைஸில் காமிச்சிருக்கேன். உங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மால் சைஸில் காமிச்சிருக்கேன். நம்ம எடுத்துக்கிற அந்த ஐபாக்ஸ் நம்பரை வந்து பிக் சைஸில் வந்து காமிச்சிருக்கேன். இது நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோடு 1 எடுத்து நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கோடுன்றதில் செலக்ட் பண்ணி கோடு 1 மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடு வந்து கோட்டில் உள்ள 10 நம்பர் இருக்குல்ல, அந்த 10 நம்பர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அந்தது மட்டும் உங்களுக்கு கலர் ஆகும். அந்த ப்ளூ கலராக மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்தது மட்டும் உங்களுக்கு கலர் ஆகும். கலர் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் வந்து இன்னொன்று சுற்றி தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து அப் டு 2ஆம் தேதி வரைக்கும் மொத்தத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 ட்ரா வந்து இதில் இருக்குது. 8 ட்ரா வந்து நான் வந்து ஒரு டேபிளாக வச்சுருக்கேன். அதாவது ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 ட்ரா இருக்கும். 8 நாள் வெளிவந்த அந்த ரிசல்ட்டை வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு பிரித்து பிரித்து எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து 0, 1, 2, 3, 4 வந்து மேலே எழுது மேலே, அதாவது ஒரு நம் ஒரு டிஜிட் வந்து ப்ளஸ் பண்ணி எழுதணும்னா 1, 2, 3, 5 அப்படிங்கிறது வருது. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு 0 மேலே இருந்து 1, 1க்கு மேலே 2, 3க்கு மேலே 2க்கு மேலே 3, 4க்கு மேலே 5. அதே மாதிரி அதை கீழே 1 கழித்து எழுதுனீங்கன்னா 0 0ங்கிறது நமக்கு வந்து 10, 10க்கு 9, 1க்கு 0, 2க்கு 1, 4க்கு 3, அப்போ 0139 நம்பர் வரும். இது நமக்கு மாற்றி தான் அதில் நமக்கு கழிச்சு எழுத மாதிரி வரும். நம்ம வந்து வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம். நம்ம அக்பாக்ஸ் டேபிள் படி அதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதிடுறோம். 0139 அப்படிங்கிறது அந்த ஏறு வரிசை, அதை அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி அசெண்டிங் ஆர்டர் படி நம்ம வந்து அதை மாற்றி எழுதி வச்சுருக்கோம். நம்ம ஐபாக்ஸ் டேபிள் படி நம்ம மாற்றி எழுதி வச்சுருக்கோம். இதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கோடு வந்து நான் வந்து உங்களுக்கு டிக் மார்க் பண்ணி வந்து நான் வந்து கலர் பண்ணி இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் வந்திருக்கு. இப்போ 1ல வந்து பார்த்திங்கன்னா முதல் நம்பர் என்ன வந்திருக்கு பார்த்திங்கன்னா 1234ன்றது 16ஆம் தேதி வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நம்பரும் அந்த 1ஆவது கோட்டிலேருந்து வெளிவரல. அடுத்து 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 0789 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து 3rd ப்ரைஸில் வந்து வந்திருக்கு. 1ஆவது கோட்டிலேருந்து 3rd ப்ரைஸில் வந்து வந்திருக்கு. அதே இதில் வந்து கீழே ஸ்டார்டரில் வந்து 5, 6, 7, 8, 1, 2, 3, 4 ரெண்டு நம்பர். அப்போ ஒரே நாளில் அந்த கோட்டிலருந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் வந்து நமக்கு வெளிவந்திருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். 3 நம்பர் நமக்கு வந்து ஒரே நாளிலருந்து நமக்கு வெளிவந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ 5, 6, 7, 8ன்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்த ஐபாக்ஸ் நம்பரு, அவங்க கொடுத்த அந்த ஸ்ட்ரைக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 8567. அதை தான் நாங்கள் வந்து 5, 6, 7, 8 வந்து நான் மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1234ங்கிற 2103 தான் ரிசல்ட்டு நம்பரு, 1234 வந்து நம்மளுடைய ஐபாக்ஸ் நம்பர். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பர் வந்து அந்த 20ஆம் தேதி நமக்கு வெளிவந்திருக்கு. அடுத்து 21ஆம் தேதி 1 நம்பர் வரல. இதுதான் இங்கே மெத்தடு. இங்கே பாருங்களேன், மொதல் 1234 அப்படிங்கிற நம்பர் வெளிவந்து ஒரு ட்ரா விட்டுட்டு அடுத்த 3 நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இங்கே பாருங்கள், ஒரு ட்ரா வந்து விட்டுருட்டாங்க. 21, 2ஆம் தேதின்ற ஒரு ட்ராவில் வந்து எந்த நம்பர் அதுலேருந்து வருது? இந்த ஃபார்முலா அப்படி பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரா வந்து அடுத்த ஒரு ட்ரா விட்டுட்டு அடுத்த வந்து வந்திருக்கனால அதே மெத்தடில் தான் இங்கே ஒரு ட்ரா விட்டுட்டு அடுத்ததில் வந்து
6789 அப்படிங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து இப்போ நம்ம பார்க்கணும். அதாவது அதை வந்து நம்ம ஒத்துமைப்படுத்தி பார்க்கணும், ஒன்றுபடுத்தணும். ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு பார்த்துங்க, ஒரு முதல் ட்ரா வந்து அடுத்த நாள் ஒரு நாள் கேப் போட்டு அடுத்த ட்ரா வந்து மூணு நம்பர் இருந்துக்கு. அதே மாதிரி தான் ஒரு ட்ரா விட்டுட்டு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்துடும். இப்போ அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ட்ரா விட்டுட்டு இங்கே ரெண்டு ட்ரா விட்டுட்டு அடுத்த நம்பர் வந்திருக்கு. புரியுதுங்களா? ரெண்டு ட்ரா விட்டுட்டு அடுத்த நம்பர் வந்துட்டு 6789 வந்திருக்கு. அப்போ ஒன்று ரெண்டு மூணு அந்த எட்டு ட்ராக்குள்ளேயே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் வெளியே வந்திருக்கு. ரெண்டு நம்பர் வந்து ஒன்று போல் இருக்குது பார்த்தீங்களா. 6789 நம்பரு ரெண்டு தடவை வந்திருக்கு. 6789 வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்கு, ஸ்டார்டர்லேயும் வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒன்றாவது நம்பர்லேருந்து என்னென்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியும் ஸ்க்ரீனில். இப்போ அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த எட்டு ட்ரா வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு டேபிள் நம்பராக நான் மாற்றி வச்சுருக்கேன். அப்போ ஒரு டேபிள் நம்பரில் வந்து இப்போ இந்த 133 டேபிள் நம்பரில் வந்து எட்டு ட்ரா வந்து உள்ளே இருக்குது. அதே மாதிரி 130லேயும் எட்டு ட்ரா வந்து நமக்கு உள்ளே இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எட்டு ட்ராவும் வந்து உள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். 131 வந்து எட்டு ட்ரா இருக்குது, 130 எட்டு ட்ரா இருக்குது. 130 வந்து ரெண்டாம் தேதியில் ஸ்டார்ட் ஆகி அப் டு 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள வெளிவந்த அந்த ரிசல்ட் அப்பெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு டேபிள் நம்பராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள் இந்த டேபிள் நம்பர் என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். 0129 வந்து 2ஆம் தேதி, அடுத்து 3ஆம் தேதி ஒரு ரிசல்ட் வரல, ஒரு நம்பர் வரல. 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2345 நம்பர் வந்திருக்கு. அடுத்து 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 0129 வந்து ரிப்பீட் நம்பர் இருக்குது. பாருங்கள் நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு நம்பர் ரிப்பீட் நம்பர். அங்கே ஏற்கனவே 679 நம்பர் வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0129 வந்திருக்கு. இப்போ இது ஒரு மெத்தடு, இதை வந்து பிடிச்சிங்க. நியூ ரிப்போர்ட்டில் இது ஒரு மெத்தடில் வந்து இது ஒரு மெத்தடு, இதை புரிஞ்சுங்க. என்ன மெத்தட்னா இப்போ வந்து பாருங்களேன், 1 2 3 4 இந்த நாலு இது தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 9 10 13 14. அப்போ முதல் நாலு ட்ராவை வந்து ஒரு செட் ஆஃப் வச்சுக்கோங்க, அடுத்த நாளை வந்து ஒரு செட் ஆஃப் வச்சுக்கோங்க. அப்போ இதில் முதல் நாள் ரெண்டாவது நாள் நல்லா கவனிங்க. முதல் நாள் ரெண்டாவது நாள் முதல் நாலு ட்ரா வந்து இந்த 1 2 3 4 இந்த நாலு ட்ராவில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர்ஸை வந்து அடுத்த நாலு ட்ராவில் வரணும். இதுதான் வந்து நம்மளுடைய நியூ ரிப்போர்ட்டோடைய ரூல் நம்பர் 1. இப்போ வந்து அது மாதிரி வந்திருக்குங்களா? 0129 வந்திருக்கு, 2345 வந்திருக்கு, 0129 வந்திருக்கு, 078 இருக்குது. இந்த இப்போ இந்த 1 2 3 இந்த 4 இந்த 4 நம்பரும் அடுத்த ட்ராக்கு வரணும். வந்திருக்கா வரலை? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே வந்து உறுதிப்படுத்திக்கிறணும். அப்போ கன்ஃபார்மாக அடுத்த 4 அடுத்த செட்டு அடுத்த 4 கொண்ட ஒரு செட்டில் வந்து இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் உறுதியாக வந்துடும். அப்படி நீங்கள் அந்த நம்பரை பை பண்ணி எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக வின் பண்ணலாம். பாருங்கள் இப்போ இதை பாருங்கள், 1 2 3 4 அதில் இல்லை, 1 2 3 4 அதில் இல்லை, 5 6 8 அதில் இல்லை. இந்த பாருங்கள் செகண்ட்லேயே வந்துருச்சு 0 1 7 8 9. அங்கே உள்ள அந்த 4 நம்பரில் ஒரு நம்பரை வந்து இங்கே கொண்டு வந்து 0 0 7 8 நம்பரை வந்து செகண்ட் ப்ரைஸில் அடிச்சிட்டாங்க. இப்படி தான் நம்பர் வந்து இதான் முதல் ரூல். நியூ ரிப்போர்ட்டுடைய முதல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இது நியூ முதல் ரிப்போர்ட்டில் இது ஒரு நியூ ரிப்போர்ட்டில் இது ஒன்று, இது மாதிரி நிறையா இருக்குது. இதில் ரெண்டு மூணு இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா மொத்தத்துக்கு வந்த வெளிவந்த அந்த ரிசல்ட்ஸை வந்து 8 8 ட்ராவாக வந்து ஒரு டேபிள் நம்பராக பிரித்து வச்சுருக்கோம். முதல் 8ல உள்ள ட்ராவில் முதல் செட்டு 4 முதல் 4ல வந்து என்ன நம்பர் வெளிவந்திருக்கோ அந்தது வந்து அடுத்த 4ல வந்து வெளிவரணும். அப்படி வெளியே வரலைன்னா அதுக்கு அடுத்த உள்ள நாளில் வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடும். நம்ம அந்த மாதிரி பை பண்ணாலே போதும் டிக்கெட்டு. அப்போ முதல் இதில் வரலன்னா ரெண்டாவது இதில் கண்டிப்பாக வந்துடும் சொல்லி கொஞ்சம் ஹையாக போட்டு வின் பண்ணலாம். இப்படி தான் நம்ம நம்பர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, நியூ ரிப்போர்ட் மூலமாக ப்ரிடிக்ட் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ரிப்போர்ட் மூலமாக என்னென்ன செய்யலாம்னா இப்போ ஒன்று வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று பாருங்கள், ஒன்று வந்து 0129 வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஏதாவது ஒரு கோட் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ல வந்து 0129 வந்திருக்கு ஃபஸ்ட்டு, இங்கே 10வது கோட்டில் வந்து 1589 வந்துருக்கு. இப்போ
இந்த ஒன்றாவது கோட்டையும் பத்தாவது கோட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஒன்றையும் பத்துக்கு நீங்கள் எதனால எடுத்துக்கலாம், ஏன் சார் பத்து எடுத்துக்கிங்க அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் ஒன்றாவது கோட்டிலிருந்து நீங்கள் நம்பர் வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒன்றாவது கோட்டையும் ஏதாவது எனி ஒன் ஏதாவது ஒரு கோட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்கு அப்புறம் எந்த நம்பர் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது நியூ ரிப்போர்ட்டுடைய ரெண்டாவது மெத்தட். நியூ ரிப்போர்ட்டுடைய ரெண்டாவது மெத்தட் இங்கே பாருங்கள், மொதல் 0190 வந்திருக்கு, அடுத்து 0137 வந்திருக்கு, பத்தாவது கோட்டில் 158 வந்துருக்கு. அப்போ ஒன்றாவது கோட்டில் 0129, பத்தாவது கோட்டில் 0137, அடுத்து பத்தாவது கோட்டில் 1589. அடுத்து பாருங்கள், இங்கே 0129 வந்திருக்கு, 0137 வந்திருக்கு, சரியா. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கோட்டில் வந்து 0134 வந்திருக்கு. அப்போ நாங்கள் இங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்போ பத்தாவதுல வந்து 1589 0137 வந்திருக்கு. இந்த ரெண்டு நம்பரு இந்த இதில் வந்து ஒரு நம்பர் மொத்தத்துக்கு. அப்போ இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0137 விட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 0129 விட்டுட்டாங்கன்னா 0137 1589 ஒரே ட்ராவில் வந்திருக்கனால மறுநாள் வந்து 0137 வந்து இந்த ட்ராவில் வந்து எடுத்ததுனால இந்த 0129 அல்லது 1589 அடுத்த ஒரு ரெண்டு மூணு ட்ராக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். நல்லா செக் பண்ணுங்கள், அதே மாதிரி வரும் பாருங்கள். பாருங்கள், முதல் ட்ராவில் வந்து 0139, அடுத்து ரெண்டாவது ட்ராவில் வந்திருக்கா 0129 வந்திருக்கா 1589 இருக்கா வரல, அடுத்து மூணாவது ட்ரா பாருங்கள் 0129 வந்துருச்சுங்களா, அவ்வளோதாங்க. இதான் வந்து டைப் டூ நியூ ரிப்போர்ட் மூலமாக, இது டைப் டூ மூலமாக நீங்கள் நம்பர் வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். டைப் டூ இது வந்து ரெண்டாவது மெத்தடு. அடுத்து வந்து கம்பேரிசன் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்து பார்த்திங்கன்னா 0 0 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 2 0 0. இங்கே நல்லா பாருங்கள், இப்போ ஒரு கோட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பத்தை விட்டுருங்க, ஒன்றை மட்டும் எடுங்க. இப்போ ரெண்டு ஒரு கோட்டை வந்து கம்பேர் பண்ணி நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படிங்கிற சொல்லிக் கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோட்டில் வந்து நம்பர் பிடிக்கிறது டைப் த்ரீ பாருங்கள். இப்போ 0 முதல் வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து 0, அடுத்தது வந்து 2, அடுத்து வந்து கீழேயே 0 இருக்குது. இங்கே பாருங்கள், 0 0 ரெண்டு தடவை வந்ததுனால கண்டிப்பாக இன்னொரு 0 வந்துடும். அதே மாதிரி இது ஒரு மெத்தடு. இப்போ 0 0 ரெண்டு தடவை வந்துச்சுன்னா அடுத்து 0 வந்துடும். அப்போ 0129 வந்துருச்சு. இது டைப் 3. இந்த மாதிரி நம்பர் வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். முந்தியெல்லாம் வந்து இதை பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுதிட்டு ஒவ்வொரு பேப்பர் வாரியாக எழுதி 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 புக்கு புக்காக வச்சு நாங்கள் வந்து நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணோம். இப்போலாம் நம்ம தேவையில்லை, நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 வருஷத்துக்குரிய ரிசல்ட்டுக்குரியது இதில் இருக்குது. இதை வச்சே நமக்கு ஈஸியாக நம்பர் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இது டைப் 3. அடுத்து டைப் 4 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே டாப் நம்பர்ஸ், இந்த டாப் நம்பர்ஸ் இருக்கிறதுங்கன்னா இப்போ பாருங்கள், முதல் நாள் வந்து 2356ன்ற ஏழாவது கோட்டிலிருந்து 2356ன்ற நம்பர் வந்து தேர்ட் ப்ரைஸ் வந்திருக்கு. அடுத்து 034ன்றது அஞ்சாவது கோட்டிலருந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இது நல்லா பாருங்கள், முதல் 7வது கோடு, அடுத்தது 5வது கோடு. அப்போ 7க்கும் 5க்கும் நடுவில் உள்ள கோடு என்னங்க, 6. அதுதான் மதா நாள் அடிச்சிருப்பான். இந்த பாருங்களேன், அடிச்சிருக்காங்களா. இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஊட கேப் இருந்துச்சுன்னா அந்த கேடை போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி மேக்ஸிமம் 90% வந்து அந்த மாதிரி வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம முன்னாடி போய் பார்ப்போம், அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், 21, அடுத்து 17 6, அடுத்து 16 7 3 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 3 22 வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 22 வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு கோடு பிரிஞ்சிச்சுன்னா அந்த பிரிஞ்சில் உள்ள மற்ற கோடு திருப்பி வந்துடும். இப்போ பாருங்கள், 3 வந்ததாக அடுத்து 22 வந்துடும், 22 வந்தால் அடுத்து 3 வந்துடும். இப்படி பாருங்கள், இப்போ 3 வந்து அடுத்ததுலேயே வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 22 வந்துடும். வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், இந்த 8 ட்ரால வந்து 22 வரலாம், கண்டிப்பாக அடுத்ததுலேருந்து உறுதியாக வந்துடுங்க. வந்தால் தான் அந்த லாஜிக் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஆகும். அப்போ இது வரைக்கும் இன்னும் வரலை, அப்போ நம்ம வெயிட்டிங்கில் இருக்குது, அந்த கோடு வந்து வெயிட்டிங்கில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கோட்டை வந்து கீழே வந்து காமிச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் 22 டக்குன்னு வந்து அடுத்து டாப் லாஸில் வந்துடும். இப்படி தான் நம்ம நம்பர் வந்து ஈஸியாக நம்பர் வந்து நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள், இதில் 2 6 20 இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்.
ஏதாவது ஒரு ரெண்டு கோடு கொடுத்து அந்த ஒரு கோட்டை பிரிச்சுருந்தாங்கன்னா அடுத்த கோடு வந்து டக்குன்னு அடுத்து வந்துடும். இது வந்து டைப் ஃபோர். இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ப்ரெடிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட் நாங்கள் சொல்லிக்கணும், உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் தோணும். இதை பார்க்கும்போது சில நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் வந்துடும், இந்த நம்பர் வந்தால் அந்த நம்பர் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். எனக்கு நான் பார்த்த அளவுக்கு ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் பார்த்து என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த 16வது கோட்டில் வந்து 16, 16வது கோட்லேயும் 14 கோட்டையும் ரெண்டு கோட்டை கம்பேர் பண்ணுவோம். 14 16 வச்சுருக்கேன். இப்போ 14 16 நான் கலர் பண்ணியிருக்கேன். 16ல் வந்து 0459, 16ல் பார்த்தீங்கன்னா 0459 அந்த நம்பர் வந்துச்சுன்னா 14வது கோட்டில் 2589 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அல்லது 2589 14வது உள்ள நம்பர் வந்து வச்சுன்னா 16வது கோட்டில் உள்ள 0459 நம்பர் வந்து வந்துடும். என்னுடைய கணக்குப்படி இதுவரையும் நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த மாதிரி நிறைய வந்து பரிசஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்துடும், ஒரு 90% வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த 14 வந்து பார்த்திங்கன்னா 2589 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கணக்குப்படி 0459 வந்து வரணும். இப்போ 16ல் வந்து 1 to 6 வந்திருக்கும். அது அப் அண்ட் டவுனில் கூட வந்துடும். இந்த பாருங்கள் அப் அண்ட் டவுன் டவுனில் வந்துருச்சு பாருங்க, இந்த 0459 வந்திருக்கா, 0459. இந்த 0459 மேலே இங்கேயே நம்பர் எழுதணும். எழுதுனீங்கன்னா 1 to 6 வேணும், 0156 இருக்கும். இந்த மூணு நம்பரை எடுத்தாலே வின் பண்ணிடலாம் நீங்கள் பரிசு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு திருப்பி புரியலாம், திருப்பி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0459 நம்பர் வந்துச்சுன்னா 2589 வரும். அப்போ வரும்னா என்ன அர்த்தம்னா 2589 வந்து அப் அண்ட் டவுன் நம்பர் எழுதணும், ஒன்று கழித்து ஒன்று கூட்டி எழுதணும், கூட்டி வந்து மேலே எழுதணும், குறைச்சி வந்து கீழே எழுதணும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஹவு டு இன் ஃபோர்டில் சொல்லிக் கொடுத்தேன், அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள் 2589 இங்கே பாருங்கள், இந்த அங்கே இருக்குது பாருங்களேன், இங்கே வந்து பாருங்கள் 2589 வந்து நம்பர் வரும். வந்துச்சுன்னா 0459 நம்பர் வரும், சரிங்களா? அப்போ 0459 வந்து மேலே வந்து ஒரு இது கூட்டி எழுதினோம்னா நம்ம 3489, ஒன்று கழிச்சு எழுதணும்னா 2348. அப்போ என்ன அர்த்தம்னா 0549 நம்பர் இந்த உருவத்தை பார்த்துட்டிங்கன்னா 2589 2589 எடுக்கணும். அதுக்கு அப்போ அபவ் உள்ள நம்பரையும் எழுதுக்கணும், பிலோ உள்ள நம்பரையும். இந்த மூணு நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே மூணு ட்ராக்குள்ள வந்துடும். அந்த வந்துச்சுனா பார்த்தீங்கன்னா அப்போ மேலே இருக்கிற 2589 மேலே வந்து நம்ம எழுதணும்னா 1478 இந்த நம்பர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் முன்னாடி போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14ல் 2589 இல்லை, இதுலேயும் இல்லை. அடுத்து வந்து 14ல் இதுலேயும் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு 14ல் 2589 இருக்கா, இல்லை 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 இல்லை. 14ல் 2589 அங்கே வந்துச்சு பாருங்கள், 14ல் 2589 இருக்கும். அப்போ 16ல் வந்து நமக்கு 0459 நம்பர் நமக்கு வந்து வரணும் பார்த்தீங்களா. இப்போ 1, 2, 3, 4 5வது ட்ராவில் வந்து விட்டாங்க 0459. இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட், மேக்ஸிமம் வந்து 3 ட்ராக்குள்ள வந்துடும். எப்பயாவது ஒரு தடவை தான் 2 கோடி தள்ளி போகும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி அந்த நம்பரை வந்து வின் பண்ணணும். இப்படி தான் நமக்கு வந்து நியூ ரிப்போர்ட் மூலமாக நம்பர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. நீங்கள் நான் வந்து பழகின அளவுக்கு இந்த இதான் மெத்தடு. அப்போ நீங்களாக இதில் வந்து ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வருதா, இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வந்துன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இதுதான் நியூ ரிப்போர்ட் வந்து ப்ரெடிக்ஷன். இந்த நியூ ரிப்போர்ட் மூலமாக வந்து இப்படி தான் நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுறது. இதில் வந்து 5 வருஷ ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டேபிள் வைஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்பர் வந்து நம்ம நியூ ரிப்போர்ட் மூலமாக ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்பரில் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். ஓகே நேர்களே, அடுத்த கோர்ஸில் வந்து மல்டி ரிப்போர்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். நியூ ரிப்போர்ட் மூலமாக ஈஸியாக நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், 4D-ஐ எளிதாக முடியுங்கள். நன்றி, வணக்கம்.